ஏறத்தாழ 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிடும் வகையில் அமைந்திடும் என்பதை இந்த மாமன்றத்தில் மிகுந்த பெருமிதத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வருதா இல்லையாங்கிறதே சந்தேகம் இருக்குது. இதுல என்னென்னமோ நிறைய கண்டிஷன் எல்லாம் போட்டிருக்காரு. அந்த கண்டிஷன் வந்து எந்த அளவுக்கு நிறைவேற்றுவாங்கன்னு பொறுத்துன்னு தான் பாக்கணும். எங்க அம்மா அக்கா என் தங்கச்சியினுடைய தகுதியை தீர்மானிக்க நீங்க யாரு? நீங்க சொல்றீங்க எங்க மனைவிக்கு எல்லாம் கொடுத்தா அவங்க இன்சல்டிங்கா எடுத்துக்கிறாங்க. இந்த அரசு எங்களை அசிங்கப்படுத்து நினைச்சுக்கிறேன். அப்ப எங்க ஆத்தாளு கொடுத்தா பெருமையா இருக்கு. 1000 ரூபாய்க்கு எங்க அம்மாவை கையெந்திர நிலையில வச்ச நீ அயோக்கிய பெண்கள் தெரியுங்க 2 கோடியே 17 லட்சம் ரேஷன் கார்டு, நீங்க 1 கோடி பெண்கள் சொல்லிட்டு அந்த கணக்கே இடிக்குது. மொத்தமே 70 லட்சம் 60 லட்சம் தான் வருது. இப்ப மீதி இருக்க பெண்களுடைய உரிமை, நீ மகளிருக்கு உரிமை தொகைங்கிறத விட தமிழக மகளுடைய உரிமை மறுக்கப்படுகிற இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது உரிமை வழங்குறதா உரிமை மறுப்பா? மத்த பெண்கள் பெண்கள் இல்லையா? எதுக்கு பாரபட்சம்? மாநில அரசுடைய தொகையில நிதியில தான் கொடுக்கறோம். இப்ப இந்த பெண்ணு கொடுக்க மாட்டேன் அந்த பெண்ணு கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நீங்க இனிமேல் பஸ்லயும் சொல்லுவீங்களா? ரேஷன் கார்டு 2011ல வச்சுக்கிட்டு இவங்களுக்கு தான் இந்த பின்கலர் பஸ்ல ஏற முடியும், ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருக்கும் தான் கொடுக்கணும், அது கொடுத்தா எல்லாருக்கும் தான் கொடுக்கணும். இதனை செய்ய முடியுமா, இதற்கு நிதி இருக்குமா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பி, எங்கே திராவிட முன்னேற்ற கழக அரசு இதனை செய்துவிடுமோ என்ற தங்கள் அச்சத்தை பல்வேறு வகைகளில் வெளிப்படுத்தி வந்தவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட சமூக நிதி திட்டங்களிலேயே ஒரு மாபெரும் முன்னெடுப்பாக வரலாற்றில் விளங்க இந்த மகத்தான மகளிர் உரிமை வழங்கக்கூடிய திட்டம் மாதம் 1000 ரூபாய் தங்கள் வாழ்வை சிறிதேனும் மாற்றிவிடும் என நம்பும் எந்த குடும்ப தலைவியையும் மனிதநேய அடிப்படையிலான பெண் உரிமை காக்கக்கூடிய எனது தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு கைவிட்டு விடாது என்ற உறுதியை இந்த மாமன்றத்தில் தெரிவித்து அமைகிறேன். இதெல்லாம் மண்டக்கருவம் தானே, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதெல்லாம் கேக்குற நாங்க கேக்குறதுக்கு ஆள் இல்ல. அப்ப ஏழை எளிய மக்கள் பராரிகள் பஞ்ச பராரிகளா எங்களை வச்சிருக்கீங்க 1000 ரூபாய்க்கு வக்கற்ற நிலையில. அது கேட்டா அது இருக்கூடாது, இது இருக்கூடாது, அது அவங்கதான் முடிவு பண்ணுவாங்களாம். நீங்க விண்ணப்பிக்கணுமா 1000 ரூபாய்க்கு? அது அப்ப அவங்கதான். சமூகத்தின் சரிபாதியான பெண்களுக்கு சமூக விடுதலையை பெற்றுத்தந்து திராவிட இயக்கம் என்றால் பொருளாதார சமத்துவத்தை வழங்குவதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். கட்சிக்காரங்களா பார்த்து கொடுப்பீங்க, அதானே நடக்க போகுது. ஆனா நீங்க தேர்தல வாக்கு அனைத்து மகளிருக்கும் குடும்பத்திற்கு 1000 ரூபாய் சொன்னீங்களா? நீ சரியான நேர்மையாளன் என்ன வாக்கு கேட்கும் போது சொல்லிருக்கணும், பெண்களுக்கு தகுதி பார்த்து நாங்க 1000 கொடுப்போம். இப்ப நீங்க விண்ணப்பிச்சா அதை பார்த்துட்டு யாருக்கு கொடுக்கலாமா அப்படி பார்த்து கொடுப்போம் அப்படி சொல்லி இந்த ஒரு ஓட்டு இருக்கிறது இல்ல. ஏன் சொல்லல? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்தவன ஒரு பேச்சு. கேட்டா நாங்க சொல்வதைத்தான் செய்வோம், சொல்வோம் அப்ப செய்வதை சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். நீங்க பல லட்சக்கணக்கான கோடியை சுரண்டி கொடுப்போம் சொல்லலையே எங்க தேர்தல்ல? அப்பெல்லாம் நீங்க சொல்லலையே. 2 கோடியே 17 லட்சம் ரேஷன் கார்டுல ஒரு குடும்பத்துல எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, அம்மா மகள் மருமகள் எல்லாம் இருப்பாங்க. ஆனா ஒரு பெண்ணு கணக்கு எடுத்துக்கிட்டாலே 2 கோடியே 17 லட்சம் பேருக்கு போய் சேரணும். நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்கள் கணக்கு எடுத்தாலே 1 கோடியே 48 லட்சம் ரேஷன் கார்டுக்கு போய் சேரணும். அப்ப என்ன இது உரிமை தொகை? இதெல்லாம் ஒரு ஏமாத்திர வேலை அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம் தலைவர்.